அன்புக்குரியவர்களே, பாடுங்கள் என்னும் விவிலியை தொடங்கி இன்று தெபோராவின் வெற்றி பாடல் என்பதனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விவிலியத்திலே பாடல்கள் பாடி ஆண்டவரை போற்றிய பல புகழ்பெற்ற தலைவர்களில் ஒருவர் தான் தெபோரா. தெபோரா என்னும் பெண் மிக தனித்துவம் வாய்ந்த ஒரு பெண். அவரை பற்றி நீதி தலைவர்கள் நூல் 5வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அவருக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், அவர் ஒரு இறைவாக்கினர், அவர் ஒரு நீதி தலைவர், நீதி தலைவி. பல நீதி தலைவர்கள் அரசர்களுக்கு முன்பாக இருந்தார்கள். அவர்களில் பெண் ஒருவர் நீதி தலைவராக, நீதி தலைவியாக இருந்த பெருமை தெபோராவுக்கு மட்டும்தான் உண்டு. அவரை பற்றி நீதி தலைவர்கள் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தெபோரா பேச்சு என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார். தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ரேல் அவரிடம் செல்வார்கள். ஆகவே அவர் ஒரு பெண் நாட்டாமை போல அந்த பேரீச்சை மரத்தின் அடியில், அவருடைய பெயரால் ஏற்படுத்தப்பட்ட தெபோரா பேரீச்சை மரத்தின் அடியில் அமர்ந்து அவர் நீதி வழங்கினார். அவர் ஒரு நீதி தலைவியாக இருந்தார், அவர் ஒரு இறைவாக்கினராக இருந்தார். அது மட்டுமல்ல, கானியானியர்கள் அவர்களை, இஸ்ரேல் மக்களை துன்புறுத்திய போது இந்த பாராக்கு ஒரு படையை திரட்டி கொண்டு அந்த கானியர்களை வீழ்த்தினார். அந்த பாராக்கை ஊக்கப்படுத்தி வழி நடத்தியவர் தெபோரா தான். காரணம், நீதி தலைவர்கள் 4:8 வாசிக்கின்றோம். பாராக்கு தெபோராவிடம் சொல்கிறார், நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீர் என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன். ஆகவே இந்த தெபோரா தான் இந்த பாராக்கை ஊக்குவித்து கடைசியாக அவர்கள் கானானியர்களை எதிர்த்து அவர்கள் வீழ்த்தினார்கள், வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது தெபோராவும் பாராக்கும் சேர்ந்து ஒரு வெற்றி பாடலை பாடுகிறார்கள். அதை நீதி தலைவர் 5வது அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கின்றோம். அதற்கு தலைப்பே தெபோரா பாராக்கின் வெற்றி பாடல் என்று தரப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் முதல் இறை மொழியில் நாம் வாசிக்கின்றோம். தெபோராவும் அபினோவின் மகன் பாராக்கும் பாடிய பாடல். ஆகவே ஒரு நீளமான ஒரு பாடலாக இருக்கிறது. 2வது இறைமொழியிலிருந்து 31 நீளமான இந்த பாடல் தெபோராவின் வெற்றி பாடல் என்று அழைக்கப்படுகின்றது. அதில் அவர் பாடுகிறார், நான் ஆண்டவருக்கு பண்ணியசைப்பேன், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் புகழ் பாடுவேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாடல் என்பது பெரும்பாலான நேரங்களில் ஒரு வெற்றி பாடலாக இருக்கிறது. கடவுள் நமக்கு தருகின்ற வெற்றியை நாம் கொண்டாடி பாட வேண்டும். கடவுளே ஒரு வெற்றி வீரராக இருக்கின்றார். நம் வாழ்வில் நடக்கின்ற அனைத்தையும் அவர் வெற்றியாக மாற்றுகிறார். இயேசு கூறினார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, இருப்பினும் கலங்காதீர்கள், நான் உலகை வென்றுவிட்டேன் என்று இயேசு கூறினார். ஆகவே நம்முடைய பாடல்கள் எப்போதும் வெற்றி பாடல்களாக அமைகின்றன. தெபோராவை போல நாமும் வெற்றி பாடல் பாடி ஆண்டவரை போற்றுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாங்க.